வணக்கம். நான் சாந்தலக்ஷ்மி. நான் திருப்பூர் பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். பகவத் பவன் மிஷன் இதை வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா தெரியும். கொரோனா பீரியடுங்கிறதுனால நான் அதை யூடியூப்ல வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்குள்ள ஆன்மீக தேடல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு பக்கமா ஆன்மீக தேடல்ல நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் போகும்போது நிறைய தியான பயிற்சிகள் இதெல்லாம் செய்யும்போது எனக்குள்ள நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்தது. ஆனால் அது முழுமையாக அடையலை. எனக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இன்னும் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது என்னன்னு எனக்கு புரியலை. அதனால் எனக்கு ஒரு என் மனதில் ஒரு விரக்தி அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருந்தது. ஒரு நிறைவின்மை மாதிரி இருந்துட்டு இருந்தது. அது ஏதோ ஒரு மிஸ் நான் ஏதோ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் எதேச்சியாக இந்த கொரோனா பீரியடில் பகவத் ஐயாவோட ஸ்பீச்சஸ் கேட்க ஆரம்பித்தேன். அதில் ஆன்மீகம் தான் சொல்கிறார் ஐயா. அதை வந்து கவனித்து பார்க்கும்போது மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் நல்லா மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு மனம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்கியிருந்தார். அதில் நிறைய புக்ஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ஐயாவுடைய ஸ்பீச்சஸும் நான் யூடியூப்பில் கேட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு புக் அவர் எழுதியிருந்தார். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை நான் வந்து பிடிச்சிட்டு நான் ஃப்ரீ டைம்லலாம் அதை நான் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். அதை வந்து நான் என்னுடைய பிரச்சனைகளை கிளியர் பண்ணுறதுக்காக நான் வெளியில் ஆக்ஷன் அதாவது செயல் செய்கிறத பயன்படுத்திக்கிறதோட மட்டுமல்லாமல் என் ஃப்ரீ டைம் ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அதை நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் சந்தோஷமும் கிடச்சிது, பல பிரச்சனைகளும் எனக்கு உருவாச்சு. பிரச்சனை வந்து எனக்கு நிறையா தாக்கத்தை கொடுத்தது. அந்த இடத்துல நான் அதை கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் திங்கிங்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே நிறைய டயர்னஸ் உருவாகும். அதுதான் என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எனக்குள்ளே உணர்ந்தேன். ஆக்சுவலி இதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். அதாவது நிறைய எனக்குள்ளே தேடல் இருந்தது. அந்த தேடல் வந்து அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்னுடைய மைண்டுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. மைண்டுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளாரையும் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதை வச்சு தான் நம்ம எல்லாருமே செயல்பட்டுருக்கோம். அது நமக்குள்ளே எப்படி பிரச்சனைக்குரியதாக மாறுது அப்படிங்கிறத நான் பகவத் மிஷன் வந்ததுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சிட்டேன். இந்த விஷயத்தின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை நான் உணர்ந்ததுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே நிறைய சேட்டரிங் இருக்கும். நிறையா கோணத்தில் நான் எனக்குள்ளே நான் பேசிகிட்டே இருப்பேன். அந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே ஒரு அலை மாதிரி ஒரு ஒரு சைலண்ட்னஸ் எல்லாமே இருக்கும். இதை உணர்ந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சைலண்ட் இருந்தது, ஒரு நிறைவு இருந்தது. அதைத்தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் என்னுடைய தேடல் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன். இந்த பயனை நீங்கள் எல்லாருமே அடையணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.